என்ன, எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம் மேம், நாங்கள் எல்லாருமே வெடிச்சிட்டு இருக்கோம் மேம். சரி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு புது பட்டாசு வாங்கியிருக்கேன். அதை கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். என்ன பட்டாசு மேம் வாங்கியிருக்கீங்க? இருங்க, எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன். இந்த பட்டாசு தான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஹெலிகாப்டர் பட்டாசு. என்னது, ஹெலிகாப்டர் பட்டாசா? ஆமாம், இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெடிக்கிறதுக்கு. மேம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க மேம், ப்ளீஸ் மேம். இருங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வாவ், சூப்பராக இருக்க போகுது. ஏ, என்னது ஹெலிகாப்டர் பட்டாசா? சூப்பரு, செமையாக இருக்க போகுது. எங்கள் வீட்டில் கூட நான் இதை வெடிக்கவே இல்லை. எங்கள் டேடிக்கிட்ட போய் நான் இதை சொல்லியே ஆகணும். ஆமாம் அஜய், நம்ம டேடிக்கிட்ட இதை கண்டிப்பாக சொல்லணும். அஜய், வாவ், சூப்பராக இருக்கு. இது அஞ்சு பேருக்கும் அஞ்சு இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5. உங்கள் எல்லாருக்கும் தான் கரெக்டாக வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை பிரித்து தரப்போகிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று தருவேன். சண்டை போடாமல் நீங்கள் வெடிக்கணும். சரிங்க மேம். இப்போ நான் எடுத்து கொடுக்குறேன். சண்டை போடாமல் வெடிங்க. எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கிடைக்கும். அஜய், முக்கியமாக உனக்கு தான் சொல்கிறேன். நீ சண்டையே போடக்கூடாது. உனக்குள்ளதை மட்டும் நீ வெடிக்கணும். சரிங்க மேம், நான் ஒன்று மட்டும்தான் வெடிப்பேன். யாரு கூடயும் சண்டையே போட மாட்டேன். இந்த பட்டாசை நீங்கள் வீட்டுக்கிட்டலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப தூரமாக பறக்கும். அதனால் யாருமே இல்லாத இடத்துல தான் வைக்கணும். மேம், அது எப்படி மேம் வைக்க முடியும்? இங்கே எல்லாருமே பக்கத்தில் வீடு இருக்கே. அதனால தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். தனியாக நான் உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உங்களை நான் வெடிக்க வைக்கிறேன். ஓ, ஓகே மேம், ஓகே மேம். வீட்டுக்கிட்டலாம் இது வெடிச்சோன்னா இது மேலே பறக்கும். அதனால் இதை தனியாகவே போய் வெடிக்கலாம். ஏஞ்சல் உனக்கு, அஞ்சு இது உனக்கு, அடுத்து அஜய் இது உனக்கு, நெக்ஸ்ட் அஞ்சலி உனக்கு, இது ஜென்னிக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அவங்கவுங்க பட்டாசை மட்டும்தான் வெடிக்கணும். சரிங்க மேம், நாங்கள் எங்கள் பட்டாசை மட்டும் வெடிக்கிறோம். வீட்டுக்கிட்டேயே வச்சிங்கன்னா வீட்டு பக்கத்துலலாம் போய் விழுந்துடும். பக்கத்து வீட்டுக்காரங்க கண்டிப்பாக திட்டுவாங்க. பார்க்குற நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு தூரமாக போய் வெடிங்க. ஏய், இது எப்படிப்பா வைக்கணும்? ராக்கெட் பட்டாசு இப்படி வைக்கணுமா? ஏ ஏஞ்சல், அப்படியெல்லாம் இருக்கும் நான் நினைக்கல. ஏஞ்சல், இப்படி திருப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை அஞ்சு, ஏஞ்சல் சொன்ன மாதிரி ப்ரௌன் கலர் தான் மேலே வரணும், க்ரீன் தான் கீழே வரணும், இப்படி தான் வரும். ஏஞ்சல், அஞ்சு, அஜய், நீங்கள் மூணு பேர் சொன்னதும் தப்பு. இதை இப்படி வைக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு இது மேலேயும் வராது, கீழேயும் வராது, இப்படி தான் வைக்கணும். இந்த ராக்கெட் இப்படி வச்சு நீங்கள் பற்ற வைக்கும்போது அப்படியே மேலே பறக்கும். இங்கே பார்த்தீங்களா, திரி இருக்கு. இப்படி நீங்கள் பற்ற வச்சிங்கன்னா இந்த மாதிரி பறக்கும். ஓ, அப்படிங்களா மேம்? ஓகே மேம், நாங்களே போய் வைக்கிறோம். நீங்கள் எப்படி தனியாக வைப்பீங்க? நான் உங்கள் கூட வருவேன். நான் ஒவ்வொருத்தருக்காக வச்சு கொடுக்குறேன். நீங்கள் போய் வச்சுட்டு வாங்க, சரியா? ஓகே மேம். ஏஞ்சல், பத்திரமாக வைக்கணும். ஏஞ்சல், மேம் உங்க கூட தான் இருக்கேன். வச்சுட்டு ஓடி வந்துடணும். ஓகே மேம், நான் வச்சுட்டு ஓடி வந்துடுறேன். பற்ற போது பத்திருச்சு. வா வா வா, வந்துட்டேன் மேம், வந்துட்டேன். ஏஞ்சல், சூப்பரா இருந்தது. ஏஞ்சல், அடுத்து யார், அஞ்சலி போறாளா? அஞ்சலி, பத்திரமா வச்சுட்டு வரணும். அஞ்சலி, சீக்கிரம் வா வா வா. ஓகே மேம், வந்துட்டேன் மேம். அஞ்சு, இப்ப நீ போய் வை, பத்திரமா வச்சுட்டு வா. சரிங்க மேம், நான் சீக்கிரமா பத்திரமா வச்சுட்டு ஓடி வந்துடுவேன். பத்த போதுன்னு நினைக்கிறேன். பத்திருச்சு, வா வா. ஜெனி, இப்போ நீ வை. ஜெனி, சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன் ஏஞ்சல், நான் சீக்கிரமாக வச்சுட்டு ஓடி வந்துடுறேன். ஜெனி, உன்னோடது சூப்பராக இருக்க போகுது. ஏய், நான் ஹெலிகாப்டர் பட்டாசு வைக்க போகிறேன். என் ஹெலிகாப்டர் எவ்வளோ தூரம் பறக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க, செம்மையாக இருக்க போகுது. அஜய், விளையாட்டுத்தனலாம் இருக்கக்கூடாது. வச்சுட்டு ஓடி வந்துடணும் அஜய். ஓகே மேம், வச்சுட்டு ஓடி வந்துடுறேன். ஏய், ஹெலிகாப்டர் செம்மையா போச்சு.